கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே கடினமான லக்குகள் வேண்டாம் புதிய வருடத்திலே என்கிறதான தலைப்பிலே வேத வசனங்களை முன்னிட்டு நாம் ஒரு சில காரியங்களை சிந்திக்க பிதாவாகி தேவன் தாமே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உதவி செய்வாராக. தாழ்மையான சிந்தையோடு தேவனுக்கு முன்பான பயத்தோடு நடுக்கத்தோடு ஜபத்தோடு கூட நாம் இந்த செய்திகளராய் கடந்து செல்லுவோம். இந்த நியூ கோவனட் டாக்டின் என்கிறதான இந்த யூடியூப் சேனலில் ஆவிக்குரிய செய்திகள் வேதவசனத்தின் அடிப்படையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இசைக்கருவிகள் இல்லாமல் பல பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்கிறது. எனவே நீங்கள் பழைய வீடியோக்களையும் பார்த்து பயன்பெறும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாகவே நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை பதிவிடுங்கள். கண்டிப்பாகவே செய்தியை கேட்டதற்கு அப்புறமாக அல்லது இடையிலேயே லைக் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு இந்த செய்தி ஃபார்வர்ட் ஆவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். கடினமான லக்குகள் வேண்டாம் என்று நாம் சிந்திக்கும் பொழுது லக்குகள் வேண்டாம் என்பது அல்ல அதனுடைய அர்த்தம். லட்சியங்கள் என்பது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலுமே இன்றியமையாத ஒன்று. அந்த லட்சியம் இல்லாத வாழ்க்கை ஒரு வீணாய் போன ஒரு வாழ்க்கையாக அமைந்துவிடும். ஏதோ மனுஷன் பிறக்கிறான், வாழ்கிறான், கிடைச்சதை சாப்பிட்றான், அங்கங்கே படுத்து தூங்குறான், சமயம் வரும்பொழுது ஏதோ சின்ன சின்ன வேலைகளை செய்கிறான், அப்புறம் அவன் மரிக்கிறான், போய்விட்டான், அவனுடைய பேர் மறந்து போய்விட்டது. இது ஒரு வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு மனிதனுமே சிறு பிள்ளையிலிருந்தே ஒரு லட்சியத்தை நோக்கினதான ஒரு பயணத்தில் தான் இருக்கிறான். படிக்கிற பிள்ளைகளை கேட்டோம் என்றால் அவர்கள் நான் 8வது வகுப்பு படிக்கிறாங்க, அதை கண்டிப்பாக பாஸ் பண்ணி நான் நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறேன், அதற்காக கஷ்டப்பட்டு படிக்கிறேன், 10வது கிளாஸு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும், 12வது கிளாஸும் அப்படி தான், இப்போ நீட்டில் நல்ல மார்க் எடுக்கணும், நான் டாக்டர் ஆகணும், ஒரு லட்சியம். வேலை செய்கிற நபர்களை கேட்டோம் என்றால் இந்த வருஷம் எங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வருதுங்க, இந்த வருஷம் ப்ரொமோஷன் வருதுங்க, அதை நோக்கின ஒரு பிரயாசத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், புதுசாக ஒரு வாகனம் வாங்கலாம்னு நினைக்கிறேன். லட்சியம், ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை வைத்து கொண்டு தான் இந்த நாட்களிலே நம்முடைய போராட்டம் இருக்கிறது. இந்த லட்சியத்தில் குறைந்த கால செயல் திட்டங்கள் இருக்கிறது, நீண்ட கால செயல் திட்டங்கள் இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள், அதிகமான லட்சியங்களை ஒரு மனிதன் உருவாக்கி கொள்ள முடியாது. ஏதோ ஒரு லட்சியம் அல்லது 2 லட்சியம்தான். நன்றாக விவரமானவர்கள் ஒரு லட்சியத்தை மட்டுமே ஏற்படுத்தி கொண்டு அதை நோக்கினதான போராட்டத்திலே போய்கொண்டே இருப்பார்கள். சில பேர் முதல் லட்சியத்தோடு இணைந்த இன்னொரு துணை லட்சியத்தையும் வைத்துக் கொள்வார்கள். அடுத்ததாக அந்த லட்சியத்தை அடைவதற்காக அவர்கள் பல செயல் திட்டங்களை வைத்திருப்பார்கள். அந்த செயல் திட்டங்கள் குறுகிய கால செயல் திட்டங்களாக இருக்கும், நீண்ட கால செயல் திட்டங்களாக இருக்கும். நிறைய பேர் அதற்காகவே பிளான் பண்ணுவாங்க, பிளான் பண்ணி நிறைய எழுதி வைப்பாங்க, அந்த செயல் திட்டங்களெல்லாம் டிக் பண்ணுவாங்க, அது நிறைவேறின உடனே. இப்படியாக அவர்களுடைய லட்சிய பாதை தொடர்ந்து கொண்டே இருக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வயசு, நம்முடைய அனுபவம், நாம் லட்சியத்தை அடைவதற்குண்டான சுமூகமான சூழ்நிலைகள், இவைகளை மனதில் வைத்து நாம் ஒரு காரியத்திலே செயல்படும் பொழுது கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சாமானிய ஒரு மனிதன், அன்றாடம் காட்சி என்று வைத்துக் கொள்வோமே, அந்த ஒரு மனிதன் திடீரென்று நான் பிரதமராக வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தை உருவாக்கி கொள்வான் என்றால் அது கண்டிப்பாக நகைப்புக்குரியதாக இருக்கும். ஒருவேளை ஒரு முதலமைச்சராக, ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கிறார், அவர் பிரதமராவதற்கு ஒரு லட்சியத்தை வைத்துக் கொள்ளலாம். ஒரு பஞ்சாயத்து கவுன்சிலராக இருக்கிறவர் ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு லட்சியத்தை வைத்துக் கொள்ளலாம், அல்லது முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு லட்சியத்தை வைத்து அதற்காக நீண்ட கால திட்டத்தோடு அவர் செயல்படலாம். ஆனால் எந்த விதமான அடிப்படை அறிவும் உழைப்பும் இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிற ஒரு நபர், அல்லது ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை அடைவதற்கு எந்த விதமான ஒரு வழிமுறைகளும் தெரியாத ஒரு நபர், அவர் வந்து நான் கண்டிப்பாக இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி ஆவேன் என்று சொல்லி நினைக்கலாமா? நினைப்பது பெரிதல்ல, ஆனால் அதை அந்த லட்சியத்தை அடைவதற்குண்டான காரியங்களிலே இறங்க வேண்டும். அதை கூட செய்யாமல்
தான் மனம் போன போக்கிலேயே ஒரு மனிதர் போய்கொண்டே இருக்கிறார். எந்த விதமான செயல் திட்டமும் இல்லை, எந்த விதமான ஆலோசனைகளும் கேட்பதில்லை. கண்டிப்பாக அவருக்கு எப்படி அந்த வெற்றி கிடைக்கும்? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடந்த காலங்களிலே அநேகம் பேர் நாம் தோற்று போனதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்று சொன்னால், நமக்கு லட்சியம் இல்லை. அப்படியே நாம் ஒரு லட்சியத்தை உருவாக்கி வைத்திருந்தாலும் அது ஒரு கடினமான ஒரு லக்காக இருந்தது. அந்த லக்கை அடைவதற்கு நம்மிடத்திலே செயல் திட்டங்கள் இல்லை. அந்த செயல் திட்டங்களிலும் குறுகிய கால செயல் திட்டங்கள், நீண்டகால செயல் திட்டங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் நமக்கு என்று லட்சியம் இருக்கிறது. புதுவரணம் பிறந்தவொடனே எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஒரு டைரியை வாங்குவோம், அல்லது பல கூட்டங்களை நடத்துவோம், ஸ்தோத்திர கூட்டமெல்லாம் நடத்தி இந்தந்த தீர்மானங்களெல்லாம் எடுப்போம். கடைசியில் அது அப்படியே காத்தோடு பறந்து போயிடும். நம்முடைய உடல் ஒத்துழைக்காது, அல்லது மனசு ஒத்துழைக்காது, அல்லது சோம்பேறித்தனம், அல்லது நிர்விசாரம், எது வேணாலும் சொல்லலாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நமக்கு லட்சியம் அவசியம். லட்சியம் இல்லாத மனித வாழ்க்கை அது எந்த விதமான ஒரு உயர்வையும் பெறாது. ஆனால் அந்த லட்சியங்கள் கடினமான லட்சியங்களாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும், ரொம்ப அதிகமாக சிந்திக்க வேண்டியிருக்கும், ரொம்ப அதிகமாக பணம் நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். நம்முடைய குடும்பத்துக்கு நாம் சமயம் கொடுக்க முடியாது, சபைக்கு சபை காரியங்களுக்கென்று ஊழியத்திற்கென்று நேரத்தை கொடுக்க முடியாது, நம்முடைய உடலை பேணுவதற்கும் நாம் நேரத்தை கொடுக்க முடியாது. சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய நாட்களிலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை அநேகம் பேர் தோற்று போவதற்கு காரணம் கடினமான லக்குகளை அமைத்து கொண்டது தான். ஒரு சாமானிய மனிதர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி நீண்டகால லட்சியத்தை நோக்கின பிரயாணத்திலே பிரயாணித்து பல தடைகளை தாண்டி 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறமாக அந்த உயர்வான நிலைமைக்கு வருகிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அந்த லட்சியத்தை அடையும் பொழுது அவர் எவைவைகளை இழந்தார்? தன்னுடைய குடும்பத்தை இழந்திருக்கிறாரா? சபையை இழந்திருக்கிறாரா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். எல்லாவற்றையும் இழந்து நான் ஒரு உயரிய லட்சியத்தை அடைந்து விட்டேன் என்று ஒரு மனிதன் சொல்லுவான் என்றால் அது ஏற்புடையதல்ல. குடும்பமாய், சபையாய், எல்லாரோடும் ஐக்கியமாக இருந்து ஒரு உயரிய லட்சியத்தை ஒரு மனிதன் அடைகிறான் என்று சொன்னால் அது உண்மையிலேயே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அது தேவனுடைய கிருபையும் கூட. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நான் பைபிள் வசனத்தை உங்களுக்கு எங்கு இருக்கிறது என்று நான் சொல்லப்போவதில்லை. நீங்களே தேடி பார்த்து கொள்ளுங்கள், அல்லது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள், அதில் நான் கண்டிப்பாக என்ட்ரி பண்ணி வைக்கிறேன். நேரமின்மையினால் கடந்து சொல்லுகிறேன். தாவீதினுடைய மகன் அப்சலோம், அவனுடைய தலைமயிருடைய எடையெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். நல்லா ரொம்ப நீளமாக இருப்பான், சௌந்தரியம் உள்ளவனாக இருந்தான். அப்பேற்பட்டவன் ராஜாவுக்கு விரோதமாக, தன்னுடைய தகப்பன் தாவீது ராஜாவுக்கு விரோதமாக அவன் கலகம் பண்ணுகிறான். பாருங்கள், அவன் தன்னுடைய ஆலோசகர்களை நம்பி, தன்னுடைய கைப்பிரயாசத்தை நம்பி அங்கே ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். நான் ராஜா என்று சொல்லி அங்கே பகிரங்கமாக பிரகடனம் பண்ணுகிறான். மக்களும் அவனோடு கூட போய்விட்டார்கள். நிறைய பேர் போகிறாங்க, சில பேர் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கள்ளங்கபடம் இல்லாமல் போனார்கள், அறியாமல் போனார்கள் என்று சொல்லி வேதவசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கப்புறமாகத்தான் நமக்கு தெரியும். அப்படியே சூழ்நிலையானது மாறி போகிறது. ஏனென்றால் தேவனோடு ஐக்கியமாயிருந்த தாவீது, தேவனுக்கும் தாவீதுக்கும் இருந்ததான உறவு, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், இவற்றின் அடிப்படையிலே கடைசியாக அங்கே அப்சலோம் கொல்லப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய மரணம் மிகவும் ஒரு துர்பாக்கியமான மரணமாக இருந்தது. ஏற்புடையதல்ல அவருடைய மரணம். அவர் சாகப்போகிறவரும் அல்ல. கொஞ்சம் அவர் யோசிச்சிருந்தா, கொஞ்சம் அவர் அமைதியாக இருந்திருந்தா கண்டிப்பாக வேறு வகையில் தேவன் அவரை பயன்படுத்தியிருப்பார். ஆனால் ஒரு கடினமான லக்கை தன்னுடைய வாழ்க்கையில் அமைத்து கொண்டார். நான் ராஜாவாக வேண்டும், தாவீதுக்கு அப்புறமாக ஒருவேளை தாவீது இறந்ததற்கு அப்புறமாக ஒருவேளை அவர் இதை செய்திருந்தால் கூட நாம் சரி, அவருக்கு வாரிசு, அவர் ராஜாவாவதற்கு தகுதி இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் ராஜா உயிரோடு இருக்கும் பொழுதே, தகப்பனார் உயிரோடு இருக்கும் பொழுதே மிகவும் கேவலமான செயல்களை செய்து தான் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி அங்கே முயற்சி செய்கிறார். கடினமான லக்கை தன்னுடைய வாழ்க்கையில் வைத்து கொண்டார். ஆனால் தேவனுடைய சித்தம் அது அல்ல. கடைசியிலே அவருடைய மரணம் ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக
கருவாளி மரத்திலே ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக தொங்கிக் கொண்டிருந்த சூழ்நிலையிலே அவர் வெட்டி சாய்க்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடினமான லக்குகளை நாம் அமைத்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாகவே அதற்குண்டான விலையை கொடுத்துதான் ஆக வேண்டும். ஏதாவது ஒன்றோடு நாம் சமரசம் செய்து கொள்ளத்தான் வேண்டும். அது வேண்டாம். தேவனுடைய சித்தம் எது என்று நாம் பகுத்தறிந்து அந்த சித்தத்தின்படியே நாம் செல்ல வேண்டும். இதே போலதான் தாவீதனுடைய இன்னொரு மகன் அதோனியா, அவனும் அதைத்தான் செய்தான். இவர்கள் எல்லாருமே தனக்கு முன்பாக ஓடும்படி நபர்களை சம்பாதித்தார்கள். கழுதைகளையும் குதிரைகளையும் சம்பாதித்திருக்கலாம். அதோனியாவையும் அப்படித்தான். அதோனியாவும் அங்கே கொல்லப்பட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சாலமோன் அவனுக்கு உயிர்ப்பிச்சை முதல்ல கொடுக்குறாரு. அதற்கப்புறமாக அவனை அங்கே கொன்று போடுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா இருக்கும் பொழுதே இவர்கள் எல்லாரும் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி தாவீதனுடைய பிள்ளைகள் கலகம் செய்து அங்கே உன்னத ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி கடினமான லக்குகளை அமைத்து கொண்டவர்கள். இந்த வேத வசனங்களெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் படிங்க. இன்னும் பல பேரை நாம் பார்க்கலாம். கடினமான லக்குகளை அமைத்து கொண்ட அநேகம் பேரை நாம் வேத வசனங்களிலே, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிலே பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டிலே மிக பிரபலமான ஒரு நபர் அப்போஸ்தலனாகிய பவுல், சவுல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. அந்த சவுல், அவர் சிறைச்சாலையிலே கிறிஸ்தவர்களை நிரப்பும்படி யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்கிறார்களோ, யாரெல்லாம் புதிய உடன்படிக்கையின்படி வாழுகிறார்களோ, யாரெல்லாம் மோசேனுடைய பிரமாணத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் அடித்து உதைத்து அங்கே சிறைச்சாலையில் போடும்படி நிருபங்களை வாங்கி கொண்டு சென்றவன் இயேசு கிறிஸ்து அவனுக்கு தரிசனமாகிறார். சொல்லுகிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்னுங்கிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், நீ உதைச்சா உனக்கு தான் வலிக்கும், உனக்கு தான் ரத்தம் வரும். கடினமான ஒரு லக்கை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய், முடியவே முடியாது, உன்னால் சாதிக்கவே முடியாது. கடைசியில் அப்போஸ்தலனாகிய பவுல் சரண்டர் ஆயிட்டார். நீர் யார் என்று கேட்கிறார் இயேசுவானவர். பதில் சொல்லுகிறார். அப்புறமாக ஒரு நபரிடத்திலே வழிநடத்துகிறார். அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு நன்றாக தெரியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடினமான லக்குகளை உருவாக்கி கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைய விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கலாம். குடும்பத்தை இழக்கலாம், மற்றவருடைய நல்ல அபிப்பிராயத்தை இழக்கலாம், சபையை இழக்கலாம், நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை இழக்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நாம் ஓட வேண்டும். நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு பந்தய பொருள், அந்த பந்தய பொருளை நோக்கி நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையாய் ஓட வேண்டும். அவனவன் தான் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படி என்றால் நமக்கென்று ஒரு லக்கு பொருள் இருக்கிறது. அந்த லட்சியத்திலே, அந்த லட்சிய பாதையிலே நாம் தொடர்ந்து பொறுமையோடு ஓட வேண்டும். நான் மாத்திரமல்ல, என் மனைவி, பிள்ளைகள், சபையார் எல்லாருமே, எல்லாருக்குமே அந்த லட்சியம் பொதுவானது. ஒருவேளை என்னுடைய குடும்ப அமைப்பு வேறாக இருக்கலாம், நான் பார்க்கிற வேலை வேறாக இருக்கலாம், எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகள் வேறாக இருக்கலாம். ஆனால் லட்சிய பொருள் என்பது ஒன்றுதான். அதை அடைகிற ஓட்டம் என்பது ஒருவேளை கூட குறைச்சிருக்கலாம். ஆனால் நான் யாரை பார்த்தும் பொறாமைப்பட மாட்டேன், என்னை பார்த்து நானே பெருமைப்பட்டு கொள்ள மாட்டேன். ஜபத்தோடு கூட வேத வசனங்களின் அடிப்படையில் நான் பொறுமையோடு ஓட வேண்டும். நமக்கென்று தேவன் எதை வைத்திருக்கிறாரோ அப்படிப்பட்டதான அந்த அழைப்பிலே நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சோர்ந்து போய்விடக்கூடாது. பெருசாக எதையாவது சாதிக்கணும்னு நினைச்சு அநேகம் பேர் இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்துக்கு விரோதமாய் பல ஐக்கியங்களை, கூட்டங்களை உருவாக்கி பெருசாக சாதிக்கணும்னு நினச்சி போனாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். இன்றைக்கு இருக்கிற பல கூட்டங்கள், பல ஐக்கியங்கள், கிறிஸ்தவம் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் பல பேர் இப்படித்தான், இப்படிப்பட்ட ஒரு வலையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் பெருசாக ஒரு லட்சியம், இயேசுவை மாதிரி அப்படியே ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து கடினமான லக்குகளை உருவாக்கி கடைசியில் இயேசு கிறிஸ்துவை விட்டே தூரம் போய்விட்டார்கள், மொத்தமாக வழிவிலகி போய்விட்டார்கள். இன்று வரைக்கும் அந்த கூட்டம் பெருகிக்கிட்டு தான் இருக்குது. நிறைய கூட்டங்கள் இப்படி இருக்குது. யாரோ ஒரு மனிதர் ஏதோ ஒரு தேசத்திலே, ஏதோ ஒரு வருஷத்திலே ஒரு உபதேசத்தை ஆரம்பித்திருப்பார். நிறைய பணம் இருந்துச்சு அவற்றை, உலகம் எங்கும் கிளைகளை ஆரம்பித்து விட்டார். அது இன்றைக்கும் வளர்ந்து பெருகிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு
ஐக்கியத்துக்கும் இது ஒரு பெரிய கதை இருக்கும், பின்னால் சரித்திரம் இருக்கும். ஆனால் கிபி 33 வருடத்தில், ஏறக்குறைய கிபி 33 வருடத்தில், இயேசு கிறிஸ்துவால் வாக்குறுதி கொடுக்கப்பட்ட, அப்போஸ்தலர்களால் பிரசங்கிக்கப்பட்டதான அந்த உபதேசம், அந்த புதிய உடன்படிக்கை உபதேசம், தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட உபதேசம், அதுதான் நம்முடைய லட்சிய பொருள். அது ஏற்கனவே ஒரு லட்சியமாக, லெக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம உருவாக்கணும், ஒரு வழிமுறையை உருவாக்கணும், ஒரு லெக்கை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அது ரொம்ப ரொம்ப கடுசு, அது தேவனுக்கு விரோதமானது. அதற்காக நாம் நிறைய உழைக்க வேண்டி வரும், நிறைய பணத்தை போடணும், நிறைய அலையணும், கடைசியில் அது தேவனுக்கு சித்தம் இல்லையே, கடைசியில் நம்முடைய ஆத்மாவும் நஷ்டப்பட்டு போய்விடும். இந்த வருடம், புதிய வருடத்தில் நம்ம இதை நினச்சிக்குவோம், என்னுடைய லட்சியம் எது, ஏற்கனவே லக்கு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன், லக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நீங்கள் புதுசாக எதையும் உருவாக்கிக்கிட்டு இருக்காதிங்க தயவு செய்து, ஏனென்றால் நல்ல மனசோடு நான் செய்கிறேன்னு நீங்கள் ஆரம்பிப்பீங்க, ஆனால் உங்களுக்கு பின்னால் இருக்கிறவங்கள்லாம் உங்களை மாதிரி நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மேலும் நல்லவங்க யாரும் சொர்க்கம் போகவே முடியாது, நீதிமான்கள் தான் போக முடியும். கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் தான் பரலோகம் போக முடியும். அவர் நல்லவங்க அப்படிம்பாங்க, நல்லவர் என்ன பண்ணுவார், புதுசு புதுசாக சித்தாந்தங்களை உருவாக்குவார், புதுசு புதுசாக ஏதோ இயேசுவின் பேரை சொல்லி ஏதாவது ஒரு கூட்டங்கள் ஆரம்பிப்பார், அது வளர்ந்து பெருகிட்டே போயிடும், காணிக்க பெருகும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அஸ்திபாரம் இயேசுங்கிறது இருக்காது, இவருடைய பேர் தான் இருக்கும். இன்றைக்கி அநேகம் பிரிவுகள் இப்படி தான் இயங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய சபை அஸ்திபாரம் யார், அது இயேசு கிறிஸ்துவா இல்லை வேற ஒரு நபரா? உங்களுடைய சபை கூடுகையானது எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது, கிபி 33 ஆரம்பிக்கப்பட்டதா அல்லது வேற ஏதோ ஒரு வருஷத்தில் ஆரம்பிக்கப்பட்டதா, நல்லா தேடி பாருங்க. சபையானது உங்களுடைய சபை என்று சொல்லுகிறீர்கள், அது எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது, கிபி 33 ஆரம்பிக்கப்பட்டதா, எருசலேமில் ஆரம்பிக்கப்பட்டதா, அல்லது வேற ஏதோ ஒரு வருஷத்தில் வேற ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிக்கப்பட்டதா? நீங்கள் சார்ந்திருக்கிற உபதேசம் புதிய உடன்படிக்கை உபதேசமா, அல்லது யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்த உபதேசமா, எல்லாத்தையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். கடினமான லெக்குகள் நீங்கள் உருவாக்கி வைத்திருப்பவை, கடினமான லெக்குகள், அதை அடையவே முடியாது. அதற்காக நீங்கள் உங்களுடைய சமயத்தையும் நேரத்தையும் உங்களுடைய உடல் உழைப்பையும் நீங்கள் செலவிட்டு கொண்டிருக்காதீர்கள். மிக எளிமையான உபதேசம். அந்த ராஜ்யம், அந்த சபையானது உங்களுக்குள் இருக்கிறது, உங்கள் வீட்டில் இருக்குது, உங்கள் குடும்பம்தான் சபை. முதல்ல குடும்பத்திலேருந்து ஆரம்பிப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், 2024 இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருப்போம். நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால், நாம் பரலோகம் போக வேண்டுமென்றால், தேவன் வைத்திருக்கிறதான அந்த ஓட்டத்தின்படி, அந்த சட்டத்திட்டத்தின்படி நாம் மல்யுத்தம் பண்ணினால்தான் முடிசூட்டப்படுவோம். ஏதோ புதுசு புதுசாக ஒன்று வந்துச்சுங்க, பார்க்க நல்லா இருக்குது, கலர் கலராக இருக்குது, நல்லா ஆடுறாங்க பாடுறாங்க, மனசுக்கு லேசாக இருக்குது, அப்படியெல்லாம் நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. தேவனால் உருவாக்கப்பட்ட, இயேசுவால் வாக்குறுதி செய்யப்பட்ட, அப்போஸ்தலர்களால் பிரசங்கிக்கப்பட்ட அந்த லட்சியத்தை நோக்கி நாம் ஓடுவோம். அது ஒரு கடினமான ஒரு லக்கு அல்ல, எளிமையானது. இயேசுவே அதை சொல்லியிருக்கிறாரு. வரக்கூடிய நாட்களில் இந்த காரியங்களின் அடிப்படையில் நம்ம சிந்தித்து செயல்படுவோம். இந்த சம்பவங்கள் அப்சலோமை குறித்து, அதோனியாவை குறித்து, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதுகிறேன். அதில் அந்த வசனங்கள் எல்லாம் நோட் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது ஒரு கடினமான லக்கு தான், அது ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அந்த கடினமான லக்கை அவர் அடைவதற்கு மிகவும் பிரயாசப்பட்டார். தேவனுடைய சித்தம், இந்த கடினமான ஒரு லக்கை நான் முடிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் என்று இயேசுவானவர் புரிந்து கொண்டார். அதனால தான் செபதேவின் குமாரர் யாக்கோபட்டையும் யோவான்ட்டையும் சொல்கிறாரு, எப்பா நான் குடிக்கும் பானத்தை நீங்கள் குடிக்க முடியாது, நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஸ்நானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாதுங்கிறார். அவங்க ரெண்டும் சொல்கிறாங்க, இல்லை முடியும் அப்படின்ட்டு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவ்வளோ ஒரு கடினமான ஒரு லெக்காகத்தான் இருந்தது. ஆனால் இயேசுவானவர் அதை சாதித்தார். அவர் மட்டும்தான் சாதித்தார், ஏனென்றால் அவருக்கு மாத்திரம்தான் அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு லக்கை தேவன் வைத்தார். சிலுவை மரணம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதற்காக அவர் சிறு வயதிலிருந்தே வேத வசனங்களை முறையாக கற்று தேர்ச்சி பெற்றார். அதற்கப்புறமாக அவர் கடினமாக வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினார். அதற்கப்புறமாக 3.5 வருடம் நடந்து திரிந்தார், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், தேவன் கொடுத்ததான கிருபை வரங்களை பயன்படுத்தி அநேகம் பேரை சுகமாக்கினார், தேவனுடைய சித்தத்தை அப்படியே நிறைவேற்றினார்.
இறுதி வரைக்கும் அவர் தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே நிறைவேற்றி கொண்டே இருந்தார். யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, யார்கிட்ட எப்படி பேசணும், எல்லாமே அவர் கற்று தேர்ந்திருந்தார். தன்னை தாழ்மைப்படுத்தினார். சிலுவையின் மரணம், சிலுவை பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் தேவனுக்கு முன்பாக. ஒரு கடினமான லக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதை அடைய வேண்டுமென்றால் நான் என்னென்ன செயல்திட்டங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவானவர் குறைந்த கால செயல்திட்டங்களையும் நீண்ட கால செயல்திட்டங்களையும் அவர் வகுத்து அதிலே தன்னை பழக்கப்படுத்தி கொண்டிருந்தார். அதிகாலையில் எழுந்தார், முழங்கால் போட்டு ஜெபித்தார், சீசர்களுக்கு உபதேசம் பண்ணினார், மக்கள் கூடி வந்திருந்த பொழுது அவர்களுக்கு புத்திமதிகளை சொன்னார். ஓய்வு கிடைக்கக்கூட நேரமில்லை, ஓய்வெடுக்கக்கூட நேரமில்லை, சாப்பிட நேரமில்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து ஒரு கடினமான லக்கை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்து விட்டார். தயவு செய்து இன்னும் யாரும் போயிட்டு ஒரு கடினமான ஒரு லக்கை உருவாக்கன்னு ஆசைப்படாதீங்க. ஏற்கனவே யாராவது அது மாதிரி கடினமான ஒரு லக்கை வைத்திருந்தார்கள் என்றால் அது உண்மையிலே அது பொய்யான ஒரு லட்சியமாக இருக்கும், அது மனிதரால் உருவாக்கப்பட்ட லக்காக இருக்கும். நல்லா நீங்கள் பகுத்தறிந்து யோசித்து பார்க்கணும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், இந்த வருஷம் ஒரு வெற்றியுள்ள வருஷமாக இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய தொழிலே, என்னுடைய என்னுடைய அமைப்பிலே, என்னுடைய நெறிமுறைகளிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சபை காரியத்திலே, என்னுடைய தேசத்திலே ஒரு பெரியதொரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே உருவாக்கப்பட்ட லக்கு, தேவனால் வடிவமைக்கப்பட்ட, கிறிஸ்துவால் பிரசங்கிக்கப்பட்ட, அப்போஸ்தலர்களால் இன்னும் அதிகமாக வலியுறுத்தப்பட்ட அந்த லட்சிய வாழ்க்கையை, அந்த லக்கு பொருளை நோக்கி நாம் ஓட வேண்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நாம் ஓட வேண்டும். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பலவிதமான போதனைகள் இன்றைக்கு உலகத்திலே சுற்றி சுழன்றடித்து கொண்டிருக்கிறது. பல அடுக்கடுக்கான புயல்களைப் போல, வெள்ளத்தைப் போல கிறிஸ்தவ சமுதாயத்தை அலைக்கழித்து கொண்டிருக்கிறது. நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் நம்மை சீர்தூக்கி பார்த்து, நம்மை நாமே சோதித்தறிந்து, கிறிஸ்துவனுடைய அந்த உபதேசத்தின்படி பிதாவினுடைய சித்தத்தை மாத்திரமே நிறைவேற்ற தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. சபையிலே பிதாவாகிய தேவனுடைய நாமம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வேத வசனங்களை முன்னிட்டு தலைமுறை தலைமுறையாக நம்முடைய வாயினாலே இருதயத்தினாலே மகிமைப்படுவதாக. ஆமேன்.